ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற படம் மகாராஜா. எஸ், ஜென்ரலாக ஒருத்தருக்கு 50வது படம் அமையிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த படம் செம்மையாக அமைஞ்சிட்டா அது வேற லெவலு. பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கு அந்த ஒரு விஷயங்கிறது நடக்கலை, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொருத்தருக்கு செம்மையாக சிக்கிறது, அது ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட் ஃபிலிமாகவும் மாறியிருக்கு, அது யாருன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் விஜய் சேதுபதி இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கார், விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்காருன்னு தாண்டி இந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் வந்துட்டு இவ்வளோ வருஷம் கேப் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் பேசப்படுது. ஏன்னா படம் அப்படி தான் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம், இது ரெண்டாவது படம் தான், அதை அப்படி பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு ஒரு அருமையான படம், குரங்கு பொம்மை. நீங்கள் பார்க்கல அப்படின்னா முதல்ல அதை போய் பாருங்கள், யூடியூப்லேயே ஃப்ரீயாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு தரமான படம். ஸோ அதுலேயும் ஸ்க்ரீன் பிளேயர் வந்து பயங்கரமாக விளாண்டுருப்பார். ரொம்ப சட்டில் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். எந்த யாருக்குமே வந்து ஓவர் பில்டப்பாக இருக்காது. அது ஹீரோவாக இருந்தாலும் சரி, அது வில்லனாக இருந்தாலும் சரி, இயல்பான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக தான் வந்து நடந்திருக்கும். பட் அதுவே நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சீன் சீக்வன்ஸஸ் தான் வந்து அந்த படத்தில் அமைச்சிருப்பார். இந்த படத்தில் அதை தாண்டி ஒரு லெவல் போயிருக்காரு. அது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ விஜய் சேதுபதி தன்னோட 50th படத்தை எப்படி ஒருத்தரோட ரெண்டாவது படத்தை நம்பி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சராக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த படம் ட்ரெய்லர் பார்த்ததுமே பெருசாக எந்த ஐடியாவும் கிடையாது. பட் குரங்கு பொம்மை டேரக்டருக்காண்டி படத்தை போய் பார்க்க ஆரம்பித்தோம். ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 நிமிஷம் வந்து செம்மகாண்டாச்சு. என்னடா ரொம்ப டிப்பிக்கல் யூஸ்வல் கிரிஞ்சு மூவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபீல் தான் இந்த படம் வந்து கொடுத்துச்சு. உண்மையை சொன்னால் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படம் வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்துமே கதைக்குள்ளே போயிடுச்சு. அதாவது அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லீனியராக அப்படியே வந்து கதை வந்து போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு சில இடங்களில் தான் தெரிய வருது, ஓகே இது லீனியராக போல ஜிக்ஜாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் விஷயங்கள் வந்து அப்படி டைம் லைன் மாறி மாறி வந்து அப்படி முடிக்கிறப்போ நமக்கு வர அந்த எக்ஸைட்மெண்ட் சே சம்மல்ல அப்படின்ற இடங்கள் இந்த படத்தில் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக அந்த படம் முடியும் போது இல்லை எப்பட்றா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் சீன் பை சீன் வச்சுருக்கிற சீன் எப்படி இருக்குன்னா, அது நார்மலாகவே அந்த படத்தில் அடுத்தடுத்து கண்டினியூஸ் சீன்ஸுன்ற மாதிரி படம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் படம் முடிச்சக்கப்புறமா தான் தெரியும் அது அப்படி கிடையாது, இந்த கதை வேறு மாதிரி அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேவை வேணும்னே ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய பேர் இந்த படத்தை பாராட்டுறக்கு ரீசனும் அதான், யூஸ்வலாக இப்படி ஒரு படத்தை வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் எடுத்துட முடியாது. ஸோ ரொம்ப மெனக்கெட்டிருக்கார், ஒர்க் பண்ணியிருக்கார். அண்ட் அதையும் தாண்டி எடிட்டர் ஃபிலோமின் ராஜுக்கு வந்துட்டு ஒரு ஹேட்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது அந்தந்த இடத்துல லோகேஷ் கனகராஜ் மூவிஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் லோகேஷ் கனகராஜ் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஈவன் நம்ம லாஸ்ட்டாக வந்த லியோ படம் கூட அவர் தான் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்சஸ், அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே அங்கங்கே வந்துட்டு ஓகே நம்ம வந்து திடீர்னு எல்சிக்குள்ளே இருக்குமோ அப்படிங்கிற ஃபீலையும் வந்து கொண்டு வந்துச்சு. அது நல்லதாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு தேவையும் பட்டுச்சு. யாருமே எந்த இடத்துலையுமே ஓவர் ஆக்டிங் பண்ணல, சட்டில் அண்ட் சிம்பிளான ஆக்டிங். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அழகாக பண்ணியிருப்பீங்க. அண்ட் விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு விதமான இருக்கும், அது போக போக மாறும், அது மறுபடியும் தலைகளாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. நிஜமானுமே அந்த படத்தில் அந்த விஷயங்கிறது செம்மையாக ஒர்க்காக இருந்துச்சு. அண்ட் டேரக்டர் சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த படத்தை வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த படம் வந்துட்டு ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் பார்த்ததுக்கப்புறமா இதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ட் அவங்க பண்ணியிருந்த விஷயங்கள்லாம் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதுக்கு வெயிட் பண்ணுறது தான். நீ பேசுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுமாடா, பிடிச்சிருந்தா வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து எங்கே பார்த்துட்ருக்கீங்களோ அங்கே ஃபாலோ போட்டிருக்கீங்க, யூடியூப்பில் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் சினிமா கமெண்ட்ரியும் நம்ம பேஜ் இருக்குது, அதில் டெய்லியும் வந்துட்டு ஒரு ஒரு மூவி சஜஸ்ட் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். தமிழ் படம் மட்டும் கிடையாது, எந்த லாங்குவேஜில் எப்போ எந்த படம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. அண்ட் சீரீஸும் பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ண வச்சிங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. This is signing off. Have a good second. Hope the best too. Happen.